உக்ரைன் ரஷ்யா இடையான மோதல் இப்ப போரா உருவெடுத்திருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உத்தரவின் அடிப்படையில பிப்ரவரி 24ல இருந்து உக்ரைன் மேல ரஷ்யா போர் நடவடிக்கைகளை எடுத்து வருது. ரஷ்யா கிட்ட இருந்து உக்ரைனை காப்பாற்ற அந்நாட்டு ராணுவ வீரர்களும் பொதுமக்களும் தீவிரமா போராடிட்டு வராங்க. இந்த போர்ல ரஷ்ய வீரர்கள் பலியாகும் நிலையில உக்ரைன் ராணுவ வீரர்களும் அப்பாவி பொதுமக்களும் உயிரிழந்துட்டு வராங்க. இந்த நிலையில உக்ரைன் நாட்டுக்கு நேட்டோ அமைப்பும் பல்வேறு உலக நாடுகளும் தங்களோட ஆதரவையும் உதவிகளையும் கொடுத்துட்டு வராங்க. மேலும் உக்ரைன் மேல போர் தொடுத்துள்ள ரஷ்யா பல்வேறு பொருளாதார தடைகள் மற்றும் உலக நாடுகளோட எதிர்ப்பை சந்திச்சுட்டு வருது. அதுல ஒரு பகுதியா சர்வதேச பண பரிவர்த்தனை தளமான ஸ்விஃப்ட் தளத்துல இருந்து ரஷ்யாவை நீக்க உலக நாடுகள் முடிவு செஞ்சிருக்காங்க. சர்வதேச அளவுல 200க்கும் மேற்பட்ட நாடுகளால பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த ஸ்விஃப்ட் தளத்துல இருந்து ரஷ்யா நீக்கப்பட்டுச்சுன்னா அந்நாட்டோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. மேலும் லித்வேனியா, லாட்வியா, பல்கேரியா, போலந்து, பெல்ஜியம், கனடா உள்ளிட்ட 10 நாடுகள் தங்களோட வான்வெளியில ரஷ்ய விமானங்கள் பறக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. 4 நாளா நடந்துட்டு வரும் இந்த போர் காரணமா சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட உக்ரைன் மக்கள் அண்டை நாடுகள்ல தஞ்சம் புகுந்துள்ளதா ஐநா தெரிவிச்சிருக்கு. மேலும் ரஷ்ய ராணுவத்தை சேர்ந்த 4300 வீரர்கள் கொல்லப்பட்டதா உக்ரைன் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில ரஷ்ய ராணுவ வீரர்களின் உயிரிழப்பை மறைக்கிறதுக்காக நடமாடும் தகன மேடைய ரஷ்யா பயன்படுத்துவதா தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகத்தோட மிகப்பெரிய சரக்கு விமானமான ஆண்டனவ் AN-225 மேல குண்டு வீசி ரஷ்யா அழிச்சிருக்கதா உக்ரைன் அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இனப்படுகொலையில ஈடுபட்டுள்ள ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகளை உடனே நிறுத்த உத்தரவிட வேண்டும்னு சர்வதேச நீதிமன்றத்துல உக்ரைன் வழக்கு தொடர்ந்திருக்காங்க.